நம்ம சிக்கன் சமையல் என்ன பார்க்க போறோம்னா பட்டாணி பன்னீர் கிரேவிங்க அது கூட சப்பாத்தி மாவு நம்ம பண்ணி போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பார்க்கலாமா நான் வந்து காஞ்ச பட்டாணி வந்து குக்கர்ல ஒரு 6 விசில் குட்டி இப்படி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கு அப்புறம் பன்னீரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் இருந்தா போதும் இந்த பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதுன்னு பாருங்க ரெண்டு உருளைக்கிழங்க வந்து நல்ல பொடியா மசிச்சு வச்சிருக்கேன் கேவிக்கு தேவையானது நம்ம வணக்கிக்கலாம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் और मूण वंग कट पड़ी वजकल वंग ना वनमो अदक नम तक आड पड़ा और वंगय वनकूट कुछ मुंद्रिप सेकल मसालून मंज तूल और स्पून मल्ली तूल और स्पून काश्मीर मिलगा तूल गरी मसाला और स्पून எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும் ஒரு 2 நிமிஷம் இதுல இருக்கணும் அப்பதான் அந்த பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போகும் இப்போ இது நல்லா வணக்கியாச்சு இப்போ இத ஒரு மிக்ஸில மாத்தி அரைச்சுக்கலாம் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கணும் அப்பதான் கிரேவி நல்லா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத ஒன்னு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா பிரவுனா பொன்னிறமா வந்துரும் அப்பதான் கிரேவி நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம அரைச்சு வச்ச கிரேவிக்கு அரைச்சு வச்சது சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க இது ஏற்கனவே நம்ம வணக்கி அரைச்சிருக்கிறதால பெருசா பச்சை வாசம் இருக்காது உடனே நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணியில பாருங்க வேக வச்ச தண்ணி எல்லாம் இருக்குது அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பூரிக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு உருளைக்கிழங்க வந்து மசிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு உருளைக்கிழங்க போடுறதனால உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கா வரும் கொஞ்சம் தண்ணி நம்ம கொஞ்சம் எச்சா ஊத்திக்கங்க கொஞ்ச நேரம் கொதிக்கல நல்லா சாமி கிரேவி வந்து கெட்டியாயி ना कुछ तनी आड पड़े ना कुछ कुछ पचवास पोगटो अदक नम पनीर आड पड़ी कड़सिया उपान अल्प पटक ना को नाम वो पनीर आड पड़ा पनीर वो कुछ नरमे कड़सिया और अंजु निषीन கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க சக்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் ரைட் கஸ்தூரி மெட்டி
கையில் ஒரு நல்ல ஒரு தேய் தேய் தேய்ச்சி போட்டுக்கலாம். கஸ்தூரிமட்டி போட்டாலே கிரேவி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பட்டாணி பன்னீரோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் வருது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாத்தி சொல்றது எப்படின்னு மாவு பனி வந்து பார்க்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆயிலுங்க, நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அது ஊத்திக்கங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊத்திக்கங்க. தண்ணி தண்ணி வந்து நல்லா சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த தண்ணியும் ஊத்திக்கங்க. உங்களால் கையில் பிணைய முடியாது, ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கலக்கறக்கு. இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கடைசியாக கையில் பிணைஞ்சா போதும். கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சுடு தண்ணி ஊத்துறதுனால ரொம்ப சாஃப்டா வரும் சப்பாத்தி. நீங்க இன்னைக்கு சுட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட நாளைக்கும் அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். கையில அப்படியே மெதுவா மெதுவா பிணைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சூடாதான் இருக்கும். கொஞ்சம் மாவு வேணும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பனீர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சூடா இருக்கிறதுனால. பாருங்க மாவு பிணைஞ்சாச்சு, நல்ல சாஃப்டா ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எப்படி இருக்குதுன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சப்பாத்தி மாவு ரெடி. நீங்கள் சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு சுட ஆரம்பிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.